கியா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்த சோனட் எஸ்யூவி கார் வந்து இந்தியா மட்டும் இல்ல சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த எஸ்யூவி கார் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா சந்தையில இந்தியாவில இருந்து தயாரித்து தான் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த எஸ்யூவி கார்ல 7 சீட்டர் மாடலா அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இந்த மாடல் வருமா அப்படிங்கறத பத்தியும் மேலும் இந்த 7 சீட்டர் எஸ்யூவி 5 சீட்டர் எஸ்யூவியோட எப்படி வேறுபடுது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம் நமது ஆட்டோமொபைல் தமிழ்நில. இந்தியாவின் 4 மீட்டர் எஸ்யூவி பிரிவுல பாத்தீங்கன்னா பல்வேறு எஸ்யூவி மாடல்கள் இருக்கு. விட்டாரா, பிராசா, வெனியூ, அர்பன் குரூசர், மகிந்திரா எக்ஸ்யூவி, 300, டாடா நெக்ஸான், மேலும் பாத்தீங்கன்னா 4D ஈகோ ஸ்போர்ட் இப்படின்னு பல்வேறு மாடல்கள் இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா ரெனோ கைகர், நிசான் மேக்னைட் போன்ற மாடல்கள்லாம் இருக்கு. சோ இந்த மாடல்களுக்கு போட்டியா தான் கியா சோனட் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 7 சீட்டர் அப்படிங்கறது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற அதே கியா சோனட் மாடல் தான் இந்தோனேசியா சந்தையில விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நீளம் வந்து 125 மில்லிமீட்டர் வரைக்கும் கூடுதலாக கொடுத்திருக்காங்க. இந்திய மாடலுக்கு 3995 மில்லிமீட்டரும் கியா சோனட் இந்தோனேசியா மாடலுக்கு பாத்தீங்கன்னா 4120 மில்லிமீட்டரும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இரண்டு மாடல்களுடைய வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2500 மில்லிமீட்டர் தான். நமக்கு 5 சீட்டருக்கும் அதே தான், 7 சீட்டர் மாடலுக்கும் அதே வீல் பேஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோனட் 7 சீட்டர் மாடல்ல பாத்தீங்கன்னா டிசைன் வைஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. வழக்கமான அதே டிசைன் அமைப்பு தான். முன்புற கிரில், பக்கவாட்டு அமைப்பு மற்றும் பாத்தீங்கன்னா அலாய் வீல் போன்றவற்றில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. சோனட் காரோட இன்டீரியர்ல மட்டும் கூடுதலா பாத்தீங்கன்னா தேர்ட் ரோ வரிசை வந்து சேர்த்திருக்காங்க. இந்த தேர்ட் ரோ வரிசை எப்படி சேர்த்திருக்காங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்க பூட் ஸ்பேஸ் வந்து பெரும் பகுதியை கட் பண்ணிட்டாங்க. இந்த மாடலுக்கு பூட் ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, பூட் ஸ்பேஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க வரிசையில வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கைக்கு போறதுக்காக வழி எப்படி ஏற்படுத்திருக்காங்கன்னா நமக்கு சென்ட்ரல் ரோவில வந்து மடிக்கும் வகையிலான ஒரு சீட்டை கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் பின்னாடி இருக்க அந்த ரோவை வந்து நம்ம மடக்க முடியாது, நம்ம அது வந்து எப்பொழுதுமே செங்குத்தா தான் இருக்கும். அது மடக்கும் வகையிலான ஆப்ஷனை வந்து இந்த நிறுவனம் கொடுக்கல. இடவசதி பத்தாது அப்படிங்கறதுனால, மடக்கும் போது இடவசதி பத்தாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது இந்த மாடலுக்கு. அதனால பூட் ஸ்பேஸ்ங்கிறது கிடையாது இந்த காருக்கு. சோ அதே நேரத்தில் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த 7 சீட்டர்ல கொடுத்திருக்க அந்த லாஸ்ட் ரோவில வந்து எப்பயுமே ஒரு சின்ன குழந்தைங்க அல்லது சிறுவர்கள் மட்டும் தான் உட்காருவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். பெரியவர்கள் உட்காருவதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்னா தான் இருக்கும் இந்த மாடலுக்கு. இன்ஜின் ஆப்ஷன் டிசைன் வைஸ் மற்றும் எந்த ஒரு தோற்ற மாறுதலும் கிடையாது. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா கூடுதலா இருக்க அந்த தேர்ட் ரோ சீட்டை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் இந்தோனேசியாவில் இந்த மாடல் வந்து ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் கிடைக்குது. 1.5 லிட்டர் சாதாரண பெட்ரோல் இன்ஜின், 115 HP மாடல் தான் கிடைத்து வருகின்றது. அந்த மாடல்ல தான் பாத்தீங்கன்னா 7 சீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசல் மற்றும் 2 பெட்ரோல் ஆப்ஷன் கிடைத்து வருது. இந்தியாவுக்கு இந்த மாடல் விற்பனைக்கு வருமா அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய சந்தைக்கு பொதுவா 4 மீட்டருக்கு குறைவான நீளம் கொண்ட கார்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே பாத்தீங்கன்னா அந்த வகையில இந்த மாடலுக்கு வந்து 4120 மில்லிமீட்டர் நீளம் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. மேலும் பாத்தீங்கன்னா 7 சீட்டர் ஆப்ஷன் இந்தியாவுக்கு வரும்பொழுது பெரிய அளவுல வரவேற்பு பெறுமா அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்ல. ஏன்னா குறைவான வீல் பேஸ் இருக்க இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா தாராளமான இடவசதி அப்படிங்கறது கிடைக்காது பின்னாடி இருக்க அந்த சீட்டுக்கு. எனவே பாத்தீங்கன்னா இந்திய சந்தைக்கு இந்த மாடல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய சந்தைக்கு வருது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.